வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 4/4/2021 சர்வரி வருடம் பங்குனி மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை, ரகுகாலம் 4:30 முதல் 6 மணி வரை, குளிகை 3:30 முதல் 4:30 வரை, யமகண்டம் 12:30 முதல் 1:30 வரை, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சூரிய உதயம் 6:10, கரணம் 10:30 முதல் 12 மணி வரை, திதி இன்று காலை 9:39 வரை, சப்தமி பின்பு அஷ்டமி, நட்சத்திரம் இன்று காலை 7:39 வரை மூலம் பின்பு பூராடம், யோகம் இன்று காலை 6:09 வரை சித்தயோகம், பின்பு காலை 7:39 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம், சந்திராஷ்டமம், ரோஹிணி, மிருகஸ்ரீஷம். மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா. மேஷராசி நேயர்களே, எதையும் சமாளித்து வெற்றிகள் காண்பீர்கள். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். பணியில் உள்ளவர்கள் மற்ற ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். வியாபாரம் தொடர்பான அலைச்சல்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி வெற்றிகள் உண்டாகும். பரணி பொறுமையுடன் செயல்படவும். கிருத்திகை வருமானம் அதிகமாகும். 75% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ரிஷபராசி நேயர்களே, எதையும் யோசித்து செயல்படுத்துவது நல்லது. மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வதும் நல்லது. எடுத்த காரியத்தில் சில தடைகள் வந்து நீங்கும். உடன் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வோம். தேக நலனில் அக்கறை செலுத்துவதும் நல்லது. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். கிருத்திகை நிதானம் தேவை. ரோஹிணி தடைகள் ஏற்படும். மிருகஸ்ரீஷம் நிதானமாக செயல்படவும். 60% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மிதுனம் புத பகவான் காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுன ராசி நேயர்களே, நடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். ப்ரமோஷன் கிடைக்கப் பெறுவதற்கான சுப செய்திகள் கிடைக்கும். எதையும் யோசித்தும் செயல்படுத்துவீர்கள். வேகமாக செயல்பட்டு சந்தோஷமும் அடைவீர்கள். பொருளாதாரத்தில் மென்மையான நிலை ஏற்படும். வியாபாரம் தொடர்பான நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு ஆர்வம் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகஸ்ரீஷம் சுப செய்திகள் கிடைக்கும். திருவாதிரை வளர்ச்சிகள் ஏற்படும். புனர்பூசம் நிம்மதி உண்டாகும். 75% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கடகம் சந்திர பகவான் காயத்ரி. ஓம் பத்மஜ்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடகராசி நேயர்களே, வாழ்க்கை பற்றிய நெருக்கம் அதிகமாகும். உடன் இருப்பவர்களை பற்றி புரிந்து கொள்வீர்கள். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் ஏற்படும். அலைச்சல்களின் மூலம் சாதகமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். இதுவரை இருந்து வந்த தடைகள் விலகும். எதையும் புத்துணர்ச்சியுடன் செயல்படுத்துவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். புனர்பூசம் நெருக்கம் ஏற்படும். பூசம் தடைகள் விலகும். ஆயில்யம் சந்தோஷங்கள் உண்டாகும். 80% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சூரிய பகவான் காயத்ரி.
ओम अश्वत्थाय विद्महे पासहस्ताय धीमहि तन्नो सूर्य प्रचोदयात्। सिंह राशि नेयர்களே, பணியில் உள்ளவர்களுக்கு மேன்மையான நிலை ஏற்படும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். வியாபாரத்தில் லாபமான நிலை ஏற்படும். வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் அதிகமாகும். பேச்சு திறமையால் அனைவராலும் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். சுற்றி உள்ளவர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நேரம் சந்தன நேரம். மகம் சந்தர்ப்பம் அதிகமாகும். பூரம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். உத்திரம் மனக்கசப்புகள் தீரும். 70% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கன்னி புத பகவான் காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயா. ராசி நேயர்களே, வியாபாரத்தில் நிதானமாக செயல்படவும். தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. அலைச்சல்களின் மூலம் சுபிட்சமான செய்திகள் கிடைக்கும். மனதிற்கு பிடித்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மனமகிழ்ச்சி அடைவீர்கள். எதிலும் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்தும் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நேரம் ஊதா நேரம். உத்திரம் பொறுமையுடன் செயல்படவும். ஹஸ்தம் வளமான நாள். சித்திரை நினைத்தது நிறைவேறும். 75% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். நாம் சுக்கிர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயா. துலாம் ராசி நேயர்களே, மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். வேகமாக செயல்படுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பணியில் உள்ளவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாகும். சாதகமான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. உடன் பிறந்தவர்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நேரம் சந்தன நேரம். சித்திரை நினைத்தது நிறைவேறும். சுவாதி சந்தர்ப்பம் அதிகமாகும். விசாகம் அலைச்சல்கள் கூடும். 75% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிக ராசி நேயர்களே, மனதில் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். வீட்டில் பொறுமையுடன் செயல்படவும். மற்றவர்களிடம் இருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அலைச்சல்களின் மூலம் சாதகமான செய்திகள் கிடைக்கும். நெடுநாட்களாக தடைப்பட்டிருந்த பொருள் வரவுகளும் உண்டாகும். தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. மனதிற்கு பிடித்தவர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி அந்யோன்யம் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நேரம் பச்சை நேரம். விசாகம் அலைச்சல்கள் கூடும். ஹனுஷம் பொருள் வரவுகள் கிடைக்கும். கேட்டை பொறுமையுடன் செயல்படவும். 75% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். குரு பகவான் காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களே, திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். பொருளாதாரத்தில் முன்னேற்றமான நிலை ஏற்படும். பொருள் வரவுகளும் சுபிட்சமான சந்தர்ப்பங்களும் கிடைக்கும். எதையும் யோசித்து செயல்படுத்துவது நல்லது. அலைச்சல்கள் அதிகமாகும். வேகமாக செயல்படுவீர்கள். மற்ற ஊழியர்களின் மூலம் ஒத்துழைப்புகளும் ஆதரவுகளும் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நேரம் ஊதா நேரம். மூலம் பொருள் வரவுகள் ஏற்படும். பூராடம் அலைச்சல்கள் அதிகமாகும். உத்திராடம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். 75% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மகரம் சனி பகவான் காயத்ரி.
ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, எதிலும் முன்னேற்றமான நிலை அமைய பெறுவீர்கள். அலைச்சல்களின் மூலம் நிதானமாக செயல்படவும் பொருள் வரவுகள் அதிகமாகும். வியாபாரத்தை பெரிதுபடுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இதுவரை இருந்து வந்த சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வுகளும் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் முன்னேற்றங்கள் ஏற்படும். திருவோணம் பிரச்சனைகள் நீங்கும். அவிட்டம் நிம்மதி கிடைக்கும். 70% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். ராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் மூலம் ஆதாயங்கள் ஏற்படும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். வேகமாக செயல்படுவீர்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடி சுபிட்சமான முடிவுகள் கிடைக்கும். பணியில் உள்ளவர்களுக்கு கடமைகள் அதிகமாகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவ்விட்டம் ஆதாயங்கள் ஏற்படும். சதயம் நினைத்தது நிறைவேறும். பூரட்டாதி உதவிகள் கிடைக்கும். 75% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீன ராசி நேயர்களே, ப்ரமோஷன் கிடைக்க பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவம் மேம்படும். மன வலிமையுடன் செயல்படுவீர்கள். எதையும் யோசித்து செயல்படுத்துவது நல்லது. வீட்டில் உள்ளவர்களின் மூலம் உங்களின் கௌரவம் மேம்படும். தடைப்பட்டிருந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். பூரட்டாதி கௌரவம் மேம்படும். உத்திரட்டாதி தன்னம்பிக்கை ஏற்படும். ரேவதி தடைகள் விலகும். 75% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.